ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் அந்த முன்கழுத்து கழலை பகுதி வந்து பாமேன் அப்படிங்கிறவர் வந்து வேதியியல் அறிஞர் என்ன பண்ணுறாரு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இந்த திசுக்களோட குறைபாடுகள் இருக்கும் அந்த குறைபாடு வந்து கவனிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா கேடயம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் கேடயம் நீங்கள் நினைக்கிற மாரி நம்மளுடைய பாதுகாப்பு கவசம் அப்படி ஒன்றும் இல்லை இது நம்மளுடைய உடம்போட பாதுகாப்பு கவசம் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் அதில் என்ன அப்படின்னா எப்படி வந்து ஒரு படை வீரருக்கு அந்த கேடயம் எப்படி பயன்படுதோ நம்மளுடைய ஆற்றல் நம்மளுடைய உடலோடைய ஆற்றல் சக்திக்கு எப்படி வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த கேடயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் இந்த கேடயம் என்பது என்ன அப்படின்னா கிரேக்க சொல் அதாவது நம்ம தைராய்டு சுரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதனுடைய கிரேக்க சொல் வந்து கேடயம் பாதுகாப்பு கவசம் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் பத்தொம்பதாவது நூற்றாண்டு வரை இந்த தைராய்டு சுரப்பி வந்து இதோட பயன்பாடு என்ன இதோடைய அணுகுமுறைகள் என்ன இது எப்படியெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக அந்த உடலுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாமலே இருந்துச்சு பத்தொம்போதாவது நூற்றாண்டு பிறகு தான் அதோடய பயன்பாடு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு இந்த கழலை வந்து என்ன அப்படின்னா விரும்பத்தகாத தசைப்பகுதி ஒரு அந்த பகுதி விரும்ப விரும்ப விருப்பம் இல்லாத அழகு குறைந்த அப்படின்னு பகுதியாக எடுத்தாங்களே தவிர அது வந்து தைராய்டு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அந்த தைராய்டு சுரப்பியால் வரக்கூடிய வியாதி அது ஒரு நோய் அப்படிங்கிறது தெரியாமலே இருந்துச்சு தைராய்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா அந்த இதய துடிப்பு அந்த குறைவாக மந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் அப்போ என்ன பண்ணும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தளவு செய்ய முடியாமல் இருக்கும் அதே இன்னொருத்தருக்கு என்ன பண்ணோம் பதட்டமும் பயமும் இருக்கும் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது இந்த மூணு விதமான அணுகுமுறைகளில் நமக்கு வந்து இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஏன் இதை பற்றி நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா அச்ச இலக்கணம் பத்ததி மருத்துவ ஜோதிடம் இந்த நூலில் இந்த நூலில் வந்து இதை பற்றியான விஷயங்கள தான் நிறைய கலந்து கலந்துரையாட போகிறோம் அதை பற்றி நிறைய எழுத போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் அந்த முன்கழுத்து கழலை பகுதியை வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அப்போ அந்த பகுதியை எடுத்து ஆற்றினத்துக்கு பிறகு அவங்களுடைய உடல் பகுதி எப்படின்னா ரொம்ப சோர்வாக இருந்துச்சு அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா இது வந்து இந்த முன்கழுத்து முழுமையான பகுதி அகற்றப்பட்டு விட்டது அதில் ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு அதால் அவங்களுடைய உடல் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுமையாக நீக்கக்கூடாது அதில் அது பற்றியான ஆய்வு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் அதை பற்றியான விஷயங்கள் நிறையா தேடல இருந்துச்சு இந்த முன் கழுத்து பகுதியில் வந்து இந்த கயலை உருவாவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு வேதியியல் அறிஞர் என்ன பண்ணுறாரு பாமேன் அப்படிங்கிறவர் வந்து அயோடின் அப்படிங்கிற குறைபாடு சத்து குறைபாடு வந்து உடலில் இருக்குது அதனால தான் ஒரு ஒரு மனிதருக்கே இந்த மாதிரி கழுத்து பகுதி வீக்கமாக முன் கழுத்தில் ஒரு கயலையாக அந்த தசை பற்று வீங்குது அப்படிங்கிறத சொன்னார் அந்த அயோடின் சொல்கிறதுக்கு பிறகு தான் ஓ அயோடீனோட சம்மந்தப்பட்ட ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை வந்து அதுக்கும் பிறகு தான் அதோட நிறைய ஆய்வுகள் எடுக்கப்பட்டு அந்த அயோடின் குறைவான ஒரு பகுதியால் தான் இந்த உடலில் இப்படி ஒரு மாற்றம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு ராபர்ட் ஜேம்ஸ் கிரேவ்ஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த அயோடின் கூட போகிறதால பிரச்சனை வருதா குறைகிறதால பிரச்சனை வருதா அப்படிங்கிறத வந்து ஆய்வு பண்ணுறார் ஏன் அப்படின்னா கூடுதலாக போனிச்சுன்னா என்ன பிரச்சனை குறைவாக வந்தால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஆய்வு பண்ணார் அவர் என்ன சொல்கிறாரு இந்த அயோடின் கூட அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உணவுல மட்டும் கிடையாதுங்க அது மரபுலையும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அது வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு இதால் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கண் பகுதி வீக்கமாகும் நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம் அதாவது கண்ணோட கீழ்ப்பகுதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிதுக்கமாக அல்லது உயர்ந்து காணப்படும் சில பேர் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் சில பேர் கண்ணை பார்ப்பாங்கள்ல அந்த அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இவர்கள் வந்து எப்படின்னா ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இவங்களுடைய இந்த பதட்டமான சூழ்நிலைகள் வந்து இவருடைய வாழ்க்கையில் உருவாகும் அப்போ என்ன பண்ணோம் இதில் வந்து அந்த நுண்குமிழி அப்படின்னு அவர் கணக்கெடுக்கிறார் அதாவது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வந்து அந்த நுண்குமிழிக்கு வந்து என்ன பண்ணும் சுரக்க ஆரம்பிக்கும் இதால் தான் அந்த கண் பகுதி எல்லாமே வீங்கும் அப்படிங்கிற விஷயமும் அவர் வந்து சொல்கிறார் அப்போ என்ன பண்ணுறாரு இந்த நுண் குமிழி இருக்குது பாருங்கள் அது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ குறையுதோ அதாவது இந்த இருபது முப்பது அதிகமாகும் இப்போ இருபது முப்பது கம்மியாகும் போது ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு இது இப்போ நம்ம அங்கே பா பதட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே மந்தம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல இவங்களுடைய ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது சுரக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ மந்தமான ஒரு சூழ்நிலை உருவாக்குது அந்த மந்தமான சூழ்நிலை உருவாக்கும் போது அவருடைய செயல்கள் எல்லாமே வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படிங்கிறதும் இந்த ஹார்மோன் சுரக்கிறதால வந்து அந்த தொண்டை பகுதியில் வந்து கட்டியாக வெளியே வரும் பாருங்கள் கழுத்து கழலி பகுதி அது வந்து உருவாவதற்கு இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கிறதா காரணமாக இருக்குங்கிறதையும் அவர் வந்து ஆய்வுடு சொல்கிறார் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இந்த திசுக்களோட குறைபாடுகள் இருக்கும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அதை பிறக்கும் போதே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த குறைபாடு வந்து கவனிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா கரெக்டிப்பாக அது வந்து ஒரு எடுத்துக்கலாம் அதுவே கவனிக்காமல் விட்டால் அந்த மூக்கு கழுத்து அதாவது வாய் பேச முடியாமல் போகிறது வளர்ச்சி குன்றது இதெல்லாம் வந்து எளிமையாக வந்து தாக்கக்கூடியது அதை தொட்டு கொஞ்சம் அதீதமாக கவனம் பார்த்து ஏன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது இருக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து தொன்று தொற்று வரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க சரி அச்சயலக்கணம் பத்ததி மருத்துவ ஜோதிடத்தில் இதால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன் இந்த தைராய்டு அப்படிங்கிற ஒரு நோய் எந்த காரகத்தின் கீழ் வருது அப்படின்னா குரு பகவான் இதை நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க அதே மாதிரி குரு அந்த பகவான் வந்து ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிறது அந்த மந்தமான சூழ்நிலைகளை உருவாக்குறது சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமோ ஒருத்தர் உட்காந்துருக்கார் அப்படின்னா அதாவது இப்போ எல்லாத்துக்கும் நிறைய காரகத்துவங்கள் இருக்குது அதில் இது ஒரு பகுதி அப்போ அந்த குருவோட ஆதிக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அதேமாதிரி பதட்டமாக இருப்பாங்க அந்த பதட்டம் வந்து பார்த்திங்கனாலே சம்மந்தமே இல்லை கோவப்படுறது சம்மந்தமே இல்லாமல் எரிஞ்சு விழுறது இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஹைப்பர் தைராய்டிசம் இது யாரோட கிரக சேர்க்கை அப்படின்னா சூரியன் சனி சேர்க்கையாக இருக்கும் இந்த இரண்டு கிரகங்கள் சேரும்போது கொஞ்சம் ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த இரண்டு கிரகங்கள் இருந்துச்சுன்னா எதிர்பார்த்த திடீர் திடீர்னு வரக்கூடிய பதட்டங்கள் பயம் இதெல்லாம் உணர்வுகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இந்த மூன்று கிரகங்கள் மட்டுமே வச்சு ஆய்வு பண்ண முடியுமா கிடையாது உங்களுடைய அச்சய லக்கணத்திருக்கு புதன் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இதை முடிவு பண்ணணும் புதன்கிற கிரகத்தை இணைத்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுடைய இந்த நோயோட தன்மை தாக்கம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக நிறைய பார்க்கலாம் சரி இதுக்கெல்லாம் வந்து விடையாக அதாவது இதில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி அமைப்பு வந்து இலக்கணத்துக்கு இப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் வந்து இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா இந்த சுரப்பிகளுடைய தன்மைகள் யார்கிட்ட இருக்குது சந்திர பகவான் அதில் வந்து பெற்றுவற்றி அப்படிங்கிற ஒரு சுரப்பி மூலமாக இதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அந்த சந்திர நிலையையும் அறிதல் வேண்டும் சந்திர நிலையை வைத்து அதை சரி செய்யக்கூடிய அதன் அமைப்பையும் நம்ம பார்க்க வேண்டும் அதேமாரி தைராய்டு அப்படிங்கிற ஒரு தைராய்டை பற்றியும் அதனோட காரகத்துவங்கள் இந்த காரகத்துவங்களுடைய விளக்கமும் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ யாருக்காச்சும் இந்த கடலையோட பகுதி வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுடைய டேட்டா பொறுத்து டைமை ஆஃப் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம் நன்றி வணக்கம்